ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் பாலா. நம்ம யூடியூப் கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க, ப்ரோ எப்படி மொபைல் மோட்டோ லாக் பண்ணுறீங்க, அதோட டீடைல் ரிவ்யூ ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மொபைல் பாருங்க, நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து 29th வீடியோ. இதுக்கு முன்னாடி 28 வீடியோ நான் மொபைலில் தான் மேக் பண்ணி போட்டேன். இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்டே எடுத்துருக்காரு, ஃப்ரெண்டோட மொபைலில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கிறேன். மொபைல் மோட்டோ லாக்ல நான் என்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு இப்போ காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பட் ஹெல்மெட், நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட காஸ்ட் வரும் 2000 சம்திங் வரும். இந்த வைசர் வந்து தனியாக நான் பர்ச்சேஸ் பண்ணது 150 சம்திங் வருது. இந்த ஹெல்மெட்டில் வந்து ஸ்டாக் வைசர் வந்து கிளாஸ் வைசர் நார்மல் வைசர் தான் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது சிம்மௌண்ட்டு, இது சிம்மௌண்ட் வந்து இது ஒன்று அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட காஸ்ட் வரும் 150 சம்திங் வரும். இது வந்து மொபைல் ஹோல்டரு, இந்த மொபைல் ஹோல்டர் வந்து 700-800 சம்திங் வருது. இந்த மொபைல் ஹோல்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப தான் மொபைல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிரிப்பாக உட்காரும். நீங்கள் ஸ்ப்ரிங் டைப் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹை ஸ்பீடில் பைக்கை க்ரூஸ் பண்ணுறப்ப மொபைல் கீழே மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பை பர்ச்சேஸ் பண்ணுறது எப்போயுமே சேஃப்டியான ஒன்று, மொபைல் நல்லா டைட்டாக கிரிப்பாக உட்காரும். நம்ம வீடியோ மேக் பண்ணுறதுக்காக ட்ராவல் ஆகட்டும், மோட்டோ ஆகட்டும், அதுக்காக நான் யூஸ் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ. இந்த மொபைல் நான் பர்ச்சேஸ் பண்ணி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதில் யூஸ் பண்ணுற கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலு. இதில் வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. அது வைட் ஆங்கிள் லென்ஸில் தான் உங்களால் ட்ராவல் ஆகிறது க்ளீனாக எடுக்க முடியும். அது வைட் ஆங்கிள் லென்ஸில் வச்சு எடுக்கிறப்ப மட்டும்தான் அது ஷேக்கிங் இருக்காது, உங்களுக்கு ஆக்ஷன் கேமராவில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு. கேமரான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ மோட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி 1x இருக்கும். 1x வந்து இந்த மாதிரி 3 டாட் வந்திருக்கும். இந்த 3 டாட்டில் நீங்கள் லாஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா 0.6x இருக்கும். இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு ஃபுல், இது ஃபுல்லாக இப்போ கவர் ஆகுது. இப்போ 1x வச்சா பாருங்கள் ஜூம் ஆயிடுச்சு. இது நார்மலான கேமரா. நார்மலான கேமராவில் வந்து நீங்கள் 4K வரைக்கும் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வைட் ஆங்கிள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1080 பிக்சல் தான் இருக்கும். நான் இது இருக்க எல்லா வீடியோவும் 1080 பிக்சலில் தான் வச்சு எடுத்துனுங்கிறேன் வீடியோ. இந்த மொபைல் எனக்கு ட்ராவல் ஆகட்டும், மோட்டோ லாக் ஆகட்டும், இல்லைனா நம்ம பைக்கோட எஸ்டிஎஸ் கிராம்லரு, இந்த பைக்கோட நிறைய ரிவ்யூ வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க எல்லா வீடியோவும் இந்த மொபைலில் எடுத்துருக்கேன். கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சீக்கிரமாகவே நம்ம சேனலில் ஆக்ஷன் கேமரா அப்டேட் பண்ணலாம். நான் 1000 சப்ஸ்கிரைபர் வரட்டும், அப்புறமா அப்டேட் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போயே ஒரு 500+ சப்ஸ்கிரைப் போயிட்டாங்க. வாட்சிங் ஹவர்ஸும் 2000 வாட்சிங் ஹவர்ஸ் மேலே வந்துச்சு. சீக்கிரமாக வந்துடும் நினைக்கிறேன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸு. மொபைலில் வீலாக் பண்ணுறது அவ்வளோ யூஸ் இல்லை, நிறையா ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறப்ப நெக் பெயின், ஹெட் பெயின் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அது எதனாலனா ஹெல்மெட் வெயிட்டு ப்ளஸ் உங்களுக்கு மொபைல் வெயிட்டு, ஹெட்டில் உங்களுக்கு சரியாக உட்காராது. நீங்கள் பைக்கை பம்ப்ஸில் விடுறப்ப, ஸ்பீட் பிரேக்கரில் விடுறப்பலாம் ஹெல்மெட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படி தலையில் போட்டிருக்கப்ப மொபைல் வெயிட்டுக்கு வந்து ஹெல்மெட் வந்து இப்படி முன்னாடி இறங்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேருந்து இந்த மொபைலே பாதி கவர் ஆகிடும். பாதி கவர் ஆச்சுன்னா உங்களுக்கு பைக்கோட வியூ பாயிண்ட் சுத்தமாக எதுவுமே இருக்காது. ரோடோட வியூ பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். ரோடோட வியூ பாயிண்ட் ஏதோ ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்பீடோமீட்ரு, இந்த ஹேண்டில் பார் ஃபுல்லாக கவர் ஆகிடும் பைக்குது. ரோடோட வியூ பாயிண்ட்டை வச்சு மட்டும்தான் பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறப்ப நீங்கள் நைட் டைமில் ரெண்டு டைமில் மொபைலில் வீலாக் பண்ண முடியாது. எதனால நைட் டைமில் அவ்வளோ விசிபிலிட்டி இருக்காது கேமரா. ப்ளஸ் ரெண்டு டைமில் உங்களால் வீலாக் பண்ணவே முடியாது, ஏன்னா மொபைல் வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை. நிறையா ரெண்டு டைம்லலாம் நான் மொபைலில் விலாக் பண்ணாமல் போயிருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு ரைடு போயிட்டு வந்தேன். அந்த ரைடில் வந்து மொபைல் ஃபுல்லாக மழையில் நெஞ்சிடுச்சு. மழையில் நெஞ்சிட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நிறையா வீடியோ ஃபுட்டேஜ் கூட டெலிட் ஆயிடுச்சு. டெலிட் ஆக அப்புறமா மொபைலில் சர்வீஸ் விட்டேன். சர்வீஸ் விட்டு அதுக்கு ஒரு 4000 ரூபாய் 3000 ரூபாய் செலவாயிச்சு. அது இப்போ ஓகேவாக இருக்குது மொபைல், ஓரளவுக்கு ஓகே கண்டிஷனாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறப்ப நான் ட்ராவலிங் டைமில் மேஜராக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆடியோ தான். நம்ம வீடியோ மேக் பண்ணுறப்ப ஆடியோக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். இது எம்ஐயிலேருந்து பேசிக் இயர்ஃபோனு. இதோட காஸ்ட் வந்து 500. இந்த மைக் பாருங்கள், இந்த மைக் பாருங்கள், இந்த மைக் ஃபுல்லாக நான் ஸ்பாஞ்சு சுற்றி ஃபுல்லாக டேப் அடிச்சு வச்சிருக்கேன். இது எதனாலனா ஹை ஸ்பீடில் போகிறப்ப அந்த வின் நாய்ஸ் வரும், அந்த ஏர் வந்து டைரெக்டாக அந்த மாதிரி படமாக நம்ம வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டியாக கேட்கும். அதுக்காக தான் அப்போ கூட நான் எடிட்டிங் டைமில் இந்த வாய்ஸ் வந்து வால்யூம் வந்து ஏற்றி வைப்பேன். கொஞ்சம் என்னோட மொபைலில் மேக் பண்ணுற வீடியோஸ் ஃபுல்லாக நான் இன்ஷார்ட்டில் தான் எடிட் பண்ணிட்டுருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோ. நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறப்ப ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ணுங்கள். வீடியோ எந்த ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ அதே ஃப்ரேம் ரேட்டை வச்சு வீடியோ எடிட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோட ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் மார்க் வந்துடும் இன்ஷார்ட்னிட்டு. அந்த ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ணாமல் அப்டேட் எடிட் பண்ணுங்கள். இது வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மொபைல் மோட்டோ லாகிங் இந்த செட்டப் வச்சு தான் பண்ணுறேன். ஹெல்மெட்டு, மொபைல் ஹோல்டர், சிம்மௌண்ட்டு, இந்த இயர்ஃபோனு, இதோட பையிங் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராமில் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்கள் எல்லாரோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னோட பைக் எஸ்டி ஸ்கிராம்பிளர். இந்த பைக்கோட நிறையா டீட்டெயில் ரிவ்யூ, நிறையா ஷார்ட் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நாலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி 1 or 2 வீடியோ கம்பல்சரி நம்ம சேனலில் வந்துடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். பை பை. அந்த பக்கத்தில் வா.